இருக்காங்க இவங்க விளையாட்டா குடும்பத்தனமா எனக்கு திட அவங்கள கையும் கலவுமா பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக கேர்ள்ஸ் எல்லாரும் அவங்கள சுத்தி வளைக்கிறாங்க. ஆல்ரெடி சேரன் சாரோட சொந்த திருடி வச்சதுனால அவரு ரொம்ப ஆர்வமா போய் லாஸ்லியாவ கையும் கலவுமா பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. அப்ப லாஸ்லியாவ சுத்தி இருந்த கேர்ள்ஸ்ல மீராவ புஷ் பண்ணும்போது அவங்களோட ஸ்டமக்ல கை வச்சு ரொம்ப ஃபோர்ஸா தள்ளி விட்டுட்டாரா. பர்சனல் வெஞ்சன்ஸ் மனசுல வச்சுட்டு அவர் என்கிட்ட ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணாரு. இதே அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அவர் இப்படி புஷ் பண்ணிருக்க மாட்டாரு. நானுங்கிற நாட்டி இப்படி புஷ் பண்ணிட்டாரு. அது தன்னை பிசிக்கலா ரொம்பவே ஹர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயத்த தான் ஆக்சுவலா மீரா கன்வே பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இவங்க சொன்ன விதம் சேரன் சார் தப்பானவரு அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணிடுச்சு. இன்ஃபேக்ட் மனசுல இருந்து வரல அப்படின்னாலும் ஃப்ளோல மீரா அந்த வார்த்தையை கூட சொல்லிட்டாங்க. வந்த புதுசுல இந்த கேர்ள்ஸ கட்டி பிடிக்க மாட்டேன், தொட்டு பேச மாட்டேன் அப்படின்னு சொன்ன சேரன் இன்னைக்கு டாஸ்க் அப்போ என்னோட வயிற்றுல கைய வச்சு என்ன இழுத்து போட்டாரு. இந்த மாதிரி இந்த வீட்டுல வேற யாராவது நடந்திருந்தா இப்படிதான் எல்லாரும் ரியாக்ட் பண்ணுவீங்களா? அங்க அத்தனை பொண்ணுங்க இருக்கும்போது சேரன் சார் என்ன மட்டும் ஏன் அப்படி தள்ளாரு அப்படின்னு மீரா பேசினதை கேட்ட உடனே சேரன் சார் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு. ஆமா, அந்த பொண்ணு சொல்றது உண்மைதான், நான் அப்படிதான் பிடிச்சு தள்ளேன். பட் இன்டென்ஷனலா பண்ணணுங்கிறதுக்காக எதுவும் பண்ணல. தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு முன்னாடியே சாரி சொன்னாரு. பட் மாறி மாறி எல்லாரும் ஒரு ஒபினியன் சொல்லி இது ஒரு ஆர்குமெண்டா மாற சேரன் சாருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. கையெடுத்து கும்பிட்டு எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, இனிமேல் நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு சொல்லி ரூம் குள்ள போய் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. பொண்ணு விஷயத்துல பேரை கெடுத்துக்கிறதெல்லாம் மகா கேவலமான விஷயம் அது. என் பொண்ணுங்களுக்காக தான் இந்த ஷோக்கே நான் வந்தேன். பட் நான் இந்த மாதிரி விஷயத்துல இப்படி அவமானப்பட்டு போனேன்னா என்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் நான் கட்டி கொடுக்கணும், அவங்களோட வாழ்க்கை என்னால போயிடக்கூடாது. எல்லா பள்ளியும் மீரா வேணுன்னே போட்டுருக்காங்க. அந்த பொண்ணோட என்னால போட்டி போட முடியாது. நாளைக்கு நான் வெளிய பாக்குறவன் எவ்வளவு கேவலமா பாப்பான் பேசுவான் அப்படின்னு மனசுடைஞ்சு சேரன் பயங்கரமா அழுக ஆரம்பிக்க ஹவுஸ்மேட்ஸ் அத்தனை பேரும் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணாங்க. சார், நீங்க எவ்வளவு கண்ணியமா நடந்திருக்கீங்க, எல்லார்கிட்டயும் எப்படி பேசுறீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உங்களை யாருமே இங்க தப்பா நினைக்கல. இந்த விஷயத்த பத்தியும் யாரும் தப்பாவும் பேசல. அவ மீன் பண்ண வந்தது நீங்க ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டீங்க அப்படிங்கறதானே தவிர அவளும் அந்த இன்டென்ஷன்ல சொல்லல. நாங்க எல்லாரும் சொல்றோம், நீங்க மத்தவங்களை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணாங்க. இல்ல, அந்த பொண்ணு எந்த வார்த்தை யூஸ் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் கெட்ட நடத்தி உள்ளவ, பர்பஸா தான் அதை பண்ணுனேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதா என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாரு. சேரன் சார் இங்க பெட்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது மீரா கிட்ட சரவணன் சார் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாரு. எந்த விஷயமா இருந்தாலும் நான் உனக்குதான் சப்போர்ட் பண்ணுவேன், இதை நான் ஓப்பனாவே சொல்லிருக்கேன். பட் இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா ஒரு ஆம்பளையா என்ன பார்த்து யாராவது இப்படி சொன்னா கூட நான் ஒரு செகண்ட் பதறி போயிடுவேன். ஏன்னா விஷயம் அந்த மாதிரி, நீ ஏன் சொன்ன அப்படின்னு நான் கேட்கல, பட் இந்த மாதிரி சொல்லிருக்க வேண்டாம்னுதான் சொல்றேன் அப்படின்னு சரவணன் சார் பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணாரு. பட் மீரா அதை காதல போட்டுக்கல. இவன் லாஸ்லியாவும் மீரா கிட்ட கேட்டாங்க, நடத்த கிட்டவர்கிற வார்த்தையை நீ எப்படி யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு லாஸ்லியா சொல்ல, அவர் என்ன தப்பா தொட்டாருன்னு நான் எங்கேயுமே சொல்லல, பட் இன்டென்ஷனலா தன் மேல இருந்த கிரஷ்னாலதான் அவர் அப்படி பண்ணாருன்னு சொல்லி மறுபடியும் தன்னோட ஸ்டாண்ட்ல மீரா ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னாங்க. இவன் கவன், சாண்டி, முகில் எல்லாம் பேசி அவங்களோட தப்பு என்னங்கறது புரிய வைக்க ட்ரை பண்ணியும் மீரா எதையும் காது கொடுத்து கேட்காம சட்டன அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போனது எல்லாருக்குமே கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அண்ட் முகில் அந்த கோபத்தை ஓப்பனாவே காமிச்சிட்டாரு. அப்புறம் ஒரு வழியா சேரன் சார் எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு ஷோவை திருவிழாவோட முடிச்சிருக்காங்க. பட் ஃபார் த பாஸ்ட் டூ டேஸாவே சேரன் சார் சில விஷயங்கள்னால ஹர்ட் ஆயிட்டே இருக்காரு. அதுலயும் மீரா பண்ற விஷயங்கள் அவர் ரொம்பவே இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த வாரம் கமல் சார் கிட்ட இருந்து சேரனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு அவர் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்றாரு. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள காபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை